ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபாரதா ஸ்டோரிஸ். அதாவது மகாபாரதா ஸ்டோரிஸ் நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். அதாவது ஃபஸ்ட்லேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த முழு காப்பியத்தையும் நம்ம போட்டுட்ருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு காப்பியம். அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு லைஃப்பில் எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, எது பண்ணால் எது நடக்கும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியம் தான் மகாபாரதம். அதோட சீரியஸ் அப்படியே போட்டுட்ருக்கோம். ஸோ அதோட சீரியஸ் தனியாக இருக்குது. ஸோ அந்த சீரியஸில் இது ஒரு பார்ட்டு. ஸோ இந்த பார்ட் என்ன அப்படின்னா, துரியோதனா ஸ்ட்ரிக் பாண்டவாஸ் இன் லேக் ஹவுஸ், துரியோதனின் தந்திரம் பாண்டவர்களின் அரக்கு மாளிகை. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது புரியும். துரியோதனன் அப்படிங்கிறது திருதராஷ்டிரரோட மகன், பாண்டவர்கள் அப்படிங்கிறது பாண்டுவோட மகள்கள். அதாவது துரியோதனன் அப்படிங்கிறவர் வந்து என்ன வந்து தந்திரம் பண்ணி அரக்கு மாளிகளில் பாண்டவர்களை செய்ததை தான் நம்ம இந்த பாட்டை தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பாண்டவாஸ் வேர் ஒன் பெட்டர் தன் கௌரவாஸ் இன் எவ்ரி ஃபீல்டு. பாண்டவர்கள் பொதுவாகவே கௌரவர்களோட, அதாவது திருதராஷ்டிரனோட 100 மகன்களோட, இந்த பாண்டவர்கள் பாண்டுவோட மகனான 5 பேரும் ரொம்பவுமே சிறந்தவர்களாக விளங்கினாங்கள். எவ்ரி ஃபீல்டு அப்படின்னா எல்லா துறைகளிலும். த கௌரவாஸ் வேர் அரோகண்ட் அண்ட் பட் பாண்டவாஸ் வேர் கைண்ட் அண்ட் பொலைட். இந்த கௌரவர்கள், அதாவது 100 கௌரவர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவர்கள் வந்து ரொம்பவுமே அரகண்டாக இருந்தாங்க. அப்படியே திமிராக, அதாவது மற்றவங்களை துன்புறுத்தும் வகையில். அரகண்ட் அப்படின்னாலே பொதுவாகவே மற்றவங்களை துன்புறுத்துறது, மற்றவங்களை இம்சை பண்ணி அதில் சந்தோஷம் அடைகிறது, அது பேர் தான் அரகண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கௌரவர்கள், 100 கௌரவர்கள், அதாவது திருதராஷ்டிரனோட மகனான 100 கௌரவர்களும் ரொம்பவுமே அரோகண்ட்டாக இருந்தாங்க, ரொம்பவுமே திமிரு பிடித்தவர்களாக இருந்தாங்க. பட் பாண்டுவோட மகனான பாண்டவர்கள் வந்து ரொம்பவுமே அன்பாகவும், பொலைட், அதாவது மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாகவும், பணிவானவர்களாகவும் இருந்தார்கள். த பீப்புள் ஆஃப் ஹஸ்தினாபுர் ஃபேவர்டு பாண்டவாஸ் ஸ்பைஸ் ரிப்போர்ட்டட். இந்த மாதிரி அவங்கள் இருக்கும்போது பொதுவாகவே மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. இப்போ பொதுவாகவே நமக்கு வந்து ஆட்சி செய்பவர்களில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நமக்கு எப்படி தெரியுதோ, அதே மாதிரி அங்கே உள்ள மக்களுக்கும், ஹஸ்தினாபுரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிய வந்துச்சு, பாண்டவர்கள் தான் நல்லவர்கள், அவங்க தான் வந்து எப்போதுமே நல்லது செய்கிறாங்க, நல்லது நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபேவர்டு அப்படின்னா சாதகமாக, மக்கள்கள்லாம் யாருக்கு, பாண்டவர்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. ஸ்பைஸ் அப்படின்னா ஒற்றர்கள், ஒற்றர்கள் மூலமாக தெரிய வருது. அதாவது மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒற்றர்களை அனுப்பி தெரிஞ்சுப்பாங்க அங்கே அந்த காலத்து ராஜாக்கள்லாம். ஸோ அந்த மாதிரி தெரிய வரும்போது பாண்டவர்கள் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. தே வாண்டட் பாண்டூஸ் எல்டர் சன் யுதிஷ்டா டிக்ளர்ட் அஸ் கிரவுன் பிரின்ஸ் சூனர் த பெட்டர். தே வாண்டட், அவர்கள்லாம் என்ன விரும்பினாங்க அப்படின்னா பாண்டுவோட மூத்த மகனான, எல்டஸ்ட் அப்படின்னா மூத்த மகன் யுதிஷ்டர் தான் அந்த க்ரௌன் பிரின்ஸ், அதாவது முடிசூடிய மன்னனாக ஆகணும். சூனர் அப்படின்னா விரைவாக, பெட்டர் அப்படின்னா சிறந்து, அவர்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்பினாங்க. இந்த பாண்டுவுக்கு பிறந்த இந்த 5 மகன்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தேவர்களாக கொடுக்கப்பட்ட மகன்கள். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து கீழே இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆல் விஷ்ட் டு சி திருதராஷ்டிரா டியூலி ஹேண்ட் ஓவர் த த்ரோன் டு ஹிம். எல்லாருமே விரும்பினார்கள். என்ன விரும்பினார்கள், திருதராஷ்டிரர் வந்து டூலி அப்படின்னா முறையாக, எல்லாரும் முறையாக ஒப்படைக்கணும், அந்த யுதிஷ்டனோட கையில் வந்து அந்த அரியணையை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்பினாங்க. ஸோ ஒன் டே கிராண்ட் மேன் பீஷ்மா கால்டு த மீட்டிங் ஆஃப் த கோர்ட் அண்ட் காட் ஏ ப்ரொப்போசல் டு தட் எஃபெக்ட் அக்செப்டட். உடனே அதனால் என்னாச்சு, ஒரு நாள் என்னாச்சு கிராண்ட் மேன் அப்படின்னா மூத்தவரான, அந்த குடும்பத்திலே மூத்தவரான பீஷ்மர் வந்து, பீஷ்மர் யார் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு முன்னாடி உள்ள இதில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ பீஷ்மர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, மீட்டிங், ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி கோர்ட் அப்படின்னா சபையில், காட் ஏ ப்ரொப்போசல், இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசலை வைக்கிறாரு, அதாவது திட்ட அறிக்கையை வைக்கிறாரு. இந்த மாதிரி நீ வந்து யுதிஷ்டன் கையில்
இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும், அரியணையை ஒப்படைக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அதை விரைவாகவும் செயல்படுத்தணும், அக்செப்டட், அதை நீ ஏற்றுக்கொண்டு விரைவாக செயல்படுத்தணும். ஏன் அப்படின்னா, திருதராஷருக்கு பொதுவாகவே பாண்டவர்களுக்கு செய்வதற்கு அவருக்கு பிடிக்காது. தான் மகன் நல்லா இருக்கணும், தான் மகனுக்கு தான் அதை செய்யணும் அப்படின்னு பொதுவாகவே எல்லா பெற்றோர்களும் நினைக்கிற மாதிரி திருதராஷ்டிரம் நினைச்சாரு. ஆனால் திருதராஷ்டருக்கு இந்த மகனோட கெட்ட எண்ணங்கள் புரியாததுனால அவர்கிட்ட வந்து இந்த பீஷ்மர், மூத்தவரான பீஷ்மர் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளுபடி சொல்றாரு. திருதராஷ்டிரா வாஸ் ஃபோர்ஸ்டு டு பிரிப்பேர் த டிக்ளேர் யுதிஷ்டா அஸ் த கிரவுன் பிரின்ஸ் ஆல்தோ ஹி வாண்டட் ஹிஸ் சன் துரியோதனா டு வியர் த கிரவுன். அதாவது திருதராஷ்டிரா ஃபோர்ஸ்டு அப்படின்னா அவரை கட்டாயப்படுத்தினாங்க எல்லாருமே, நீங்கள் வந்து உங்களோட அரியணையை வந்து நீங்கள் யுதிஷ்டனுக்கு கொடுக்கணும், பாண்டவரான மூத்த மகனான யுதிஷ்டனுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், இந்த முடிசூட்டியே முடிசூடும் அரியணையை நீங்கள் தான் கொடுக்கணும். அல்தோ, அல்தோ அப்படின்னா இருப்பினும், ஹி வாண்டட் ஹிஸ் சன், அவரோட சொந்த மகனான திருதராஷ்டிரன், அதாவது துரியோதனன் வந்து ஆகணும்னு அவர் நினச்சாலுமே நீங்கள் யுதிஷ்டனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணாங்க. டு துரியோதனன் டு வியர் த க்ரோன், அவருக்கு தான் மகன் முடிசூடணும் அப்படின்னு நினச்சாலுமே அவரை வந்து யுதிஷ்டனுக்கு கொடுக்குமாறு எல்லாரும் வலியுறுத்தி சொன்னாங்க. ஏன்னா நாட்டுக்கு எது நல்லதோ அதை தானே ஒரு சபையில் சேர்ந்து எல்லோரும் முடிவெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. யுதிஷ்டா பிசைட்ஸ் பீயிங் த எல்டஸ்ட் பிரின்ஸ் வாஸ் எ மாடல் ஆஃப் பேஷன்ஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், கைண்ட்னஸ், ஃபேர்னஸ் அண்ட் குட் வில் ஃபார் அதர்ஸ். இந்த யுதிஷ்டருங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பிசைட்ஸ் அப்படின்னா இருப்பதால், மேலும் இருப்பதால், எப்படி இருப்பதால், எல்டஸ்ட் பிரின்ஸ் அதாவது மூத்த இளவரசனாக இருப்பதால் மட்டுமல்லாமல் வாஸ் எ மாடல், அவர் ஒரு உதாரணம் எதற்கு, பேஷன்ஸ் பொறுமைக்கும், ட்ரூத்ஃபுல் அப்படின்னா உண்மைக்கும், கைண்ட் அன்பானவர்களாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபேர்னஸ் அப்படின்னா நியாயம், இது சரி இது தவறு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய நல்லவராகவும், குட்வில் ஃபார் அதர்ஸ் அதே மாதிரி மற்றவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், மற்றவர்கள் எல்லாரும் நல்ல முறையில் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மூத்த இளவரசனாக இருப்பதால் அவர் தான் பதவிக்கு வரணும் அப்படின்னு எல்லாருமே, மக்கள்லேருந்து எல்லாருமே விரும்பினாங்க. அதனால் அவரை மூத்த மகனான பீஷ்மரும் அதை வலியுறுத்துறாரு திருதராஷ்டிரர்கிட்ட. துரியோதனா குட் நாட் டாலரேட், ஆனால் அந்த துரியோதனனுக்கு சுத்தமாக பிடிக்கல யுதிஷ்டனை வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது, அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹிஸ் ரைட் ஆஃப் பீயிங் கிரவுன் பிரின்ஸ் பீயிங் டேக்கன் அவே அப்செட் ஹிம், அது மட்டும் இல்லாமல் அவனோட உரிமை வந்து, அதாவது அவன் முடிசூட்டிய மன்னனாக ஆகிறது உரிமை வந்து இவனால் எடுக்கப்படுது, டேக்கன் அவே அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத கண்டு அப்செட் அப்படின்னா எரிச்சல் அடைகிறாரு, ரொம்பவுமே கோவமாடுறாரு, அழிச்சல் அடைகிறாரு. அவுட் ஆஃப் ஹேங்கர் அண்ட் ஜலஸ் ஹி பிகேன் திங்கிங் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபிசிக்கலி டிஸ்ட்ராயிங் பாண்டவாஸ் டு கிளியர் ஹிஸ் பாத் டு த த்ரோன். இந்த மாதிரி அவரோட அளவு கடந்த கோபமும், அளவு கடந்த எரிச்சலும், அளவு கடந்த பொறாமையும் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர் ஹி பிகேன் திங்கிங், அவருக்கு அந்த யோசனையை வலியூட்டுது. என்ன யோசனையை வலியூட்டுது, அவங்கள உயிரோட வந்து உயிர் இல்லாமல் அவங்கள ஆக்கிடணும், அதாவது அவங்கள கொண்டுடணும். ஃபிசிக்கலி டெஸ்ட்ராயிங் அப்படின்னா அவர்கள் உடல்களை அழித்து விடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. பாண்டவர்களை உயிரோடு அழிச்சிடணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாரு. டு கிளியர் ஹிஸ் பாத், அவரோட பாத் டு த்ரோன், அரியணையில் அவர் செல்லக்கூடிய அவரோட வழியை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக, அதாவது எல்லாத்தையும் அவங்கள கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு வழி வந்துடும், நம்ம வந்து க்ரௌன் பிரின்சஸ் ஆகிடலாம் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. எ ஃபேர் வாஸ் பீங் ஹெல்ட் இன் வார்னாவாத் டியூரிங் தோஸ் டேஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சமயத்தில் ஃபேர் அப்படின்னா பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் நடக்கக்கூடிய வார்னாவாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய யாகம் நடப்பதாக இருந்தது. ஹெல்ட் அப்படின்னா நடப்பதாக இருக்குது. துரியோதனா ஹேச்சுடிய ஹாரிபிள் பிளாட் வித் த ஹெல்ப் ஆஃப் எ மினிஸ்டர் நேம்டு புரோச்சனா, துரியோதனர் உடனே ஹேச்சு அப்படின்னா உண்டாக்குறாரு. என்ன உண்டாக்குறாரு, ஹாரிபிள் பிளாட் அப்படின்னா பயங்கரமான ஒரு திட்டத்தை உண்டாக்குறாரு. யாரோட உதவியால், புரோச்சனா அப்படிங்கிற ஒரு உதவியால் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்குறாரு. என்ன உருவாக்குறாரு அப்படின்னா, தி காட் எ ஹவுஸ் மேட் ஆஃப் ஃப்ளாக் கன்ஸ்ட்ரக்டட் ஓவர் நைட் அட் வார்னாவாத். அந்த காலத்திலேயே எவ்வளோ அற்புதமான விஷயங்களெல்லாம் வந்து ஒரு அழிப்பதற்கும் சரி ஆக்குவதற்கும் சரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். லேக் ஹவுஸ் அப்படின்னா அரக்கு மாளிகை, பொதுவாகவே அரக்கு வந்து உடனே தீப்பற்றி கொள்ள ஒரு விஷயமாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அரக்கு மாளிகையை உருவாக்குறாரு. அதாவது சாதாரண ஒரு மாளிகையை உருவாக்குவதே மிகப்பெரிய கஷ்டம், இந்த அரக்கு மாளிகையை உருவாக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஓவர் நைட், அதாவது ஒரே நைட்டில் அவர் செஞ்சு முடிக்கிறாரு. எதுக்காக, பாண்டவர்களை அதுக்குள்ளே வச்சு தீயை எழுப்பி அவங்கள கொன்னுறதுக்காக.
உருவாக்குறாரு. தி காட் ஏ ஹவுஸ் மேட் ஆஃப் லேக் கன்ஸ்ட்ரக்டட் ஓவர் நைட் அட் வார்னாவாத். வார்னாவாத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடைபெற, ஒரு மிகப்பெரிய யாகம் நடைபெற இடத்துல இந்த மாதிரி ஒரு அரக்கு மாளிகையை அவர் உருவாக்குறாரு. தென் துரியோதனா அப்ரோச் டு ஹிஸ் ஃபாதர் கிங் திருதராஷ்டிரா அண்ட் சஜஸ்டட் ஃபாதர். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பிறகு என்ன பண்ணுறாரு, துரியோதனன் வந்து அப்ரோச்ட் அப்படின்னா அணுகினார். யாரை, அவங்க அப்பா திருதராஷ்டர்கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா இந்த மாதிரி அவங்கள வாரணாவத்தில் நடக்கிற மிகப்பெரிய யாகத்துக்கு அமுச்சு வைங்க, பாண்டவர்களை அமுச்சு வைங்க அப்படின்னு போய் சொல்கிறாரு. ஐ ரெக்வஸ்ட் யூ டு சென்ட் மை பாண்டவ பிரதர்ஸ் அலாங் வித் மதர் குந்தி டு வாரணாவாத் ஃபார் தே வில் லைக் இட். உடனே அவங்க அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன், பாண்டவர்களையும் என்னோட பிரதர் பாண்டவர்களான அவர்களையும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட மதர் இந்த பாண்டவர்களோட தாய் வந்து குந்தி அவர்களையும் நீங்கள் வாரணாவாத்தில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு அளவில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைங்க, தே வில் லைக் இட், அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாரு திருதராஷ்டிரன்ட்டு. துரியோதனன் சொல்கிறாரு, திருதராஷ்டிரா வாஸ் சர்ப்ரைஸ்டு டு ஹியர் யுவர் சன் சே சம்திங் நைஸ் டு பாண்டவாஸ். உடனே திருதராஷ்டிரருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது பாண்டவர்களை பற்றி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மகன் வாயிலேருந்து வருது. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், தன்னோட மகனுக்கு பாண்டவர்களை சுத்தமாக பிடிக்காது, கௌரவர்களுக்கு பாண்டவர்களை சுத்தமாக பிடிக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சும் அவருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நம்ம மகன் சொல்கிறான், என்ன பாண்டவர்களுக்கு சாதகமாக ஏதோ பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹீ சஸ்பெக்டட் நத்திங், ஆனால் அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரலை. நம்ம எப்போதுமே பொதுவாக தான் மகன்ட்டையோ தன்னோட குழந்தைகள்கிட்டயும் எந்த ஒரு தாய் தந்தைக்கும் ஒரு பிகரிய சந்தேகம் ஏற்படாது இல்லையா, அதனால் அவருக்கு எந்த ஒரு சஸ்பெக்டும் வரல. ஸோ ஹீ சென்ட் யுதிஷ்டா டு த ஃபேர் இன் த கெப்பாசிட்டி ஆஃப் த க்ரௌன் பிரின்ஸ். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஆற்றலை வச்சு, அவர் தானே இப்போதைக்கு முடிசூட்டிய மன்னனாக உட்கார்ந்துருக்கார் இல்லையா திருதராஷ்டிரன், அதனால் அவர் வந்து அந்த யுதிஷ்டனையும் மற்ற 5 பாண்டவர்களையும் அழைத்து குந்தி மாதா குந்தியையும் அழைத்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் இந்த இதுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அனுப்புறதுக்காக அவர் முயற்சி எடுக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அந்த அரக்கு மாளிகையில் அவங்க இறந்துடுறாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்டையும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப எனக்கு மிகப்பெரிய பிடிச்ச காப்பியம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.